second. Hi guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல யூடியூப்ல எப்படி இந்த டிஃபால்ட் அப்லோட் யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இது நிறைய பேருக்கு இந்த ஆப்ஷன் இருக்கான்னு கூட தெரியாது. இது என்ன ஆப்ஷன் என்ன ஏதுங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். வழக்கம் போல உங்களோட யூடியூப் ஸ்டுடியோட பேஜுக்கு லாகின் பண்ணிக்கோங்க. மொபைல்லையோ பிசிலையோ நான் அந்த செட்டிங்ஸ் ஐக்கான கிளிக் பண்ணுறேன். கீழே வந்தீங்கன்னா அப்லோட் டிஃபால்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்தீங்கன்னா பேசிக் இன்ஃபோ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். டைட்டில் டிஸ்கிரிப்ஷன், இப்போ அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோக்கு எல்லாருக்குமே ஒரே டைட்டிலாக தான் வைக்க போகிறேன், இல்லை ஒரே டிஸ்கிரிப்ஷன் தான் இருக்க போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் விசிபிலிட்டி எப்படி வேணும், பப்ளிக்கா ப்ரைவேட்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்புறம் டேக் வந்து நான் ஓவர் டைம் எடிட் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்துட்டு செட் ஆஃப் டேக்ஸ் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வந்துட்டு ஓவர் டைம் அப்லோட் பண்ணும்போது ஐ மீன் டிஃபால்ட் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அப்புறம் அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸில் உங்கள் வேறு ஏதாவது செட்டிங் சேஞ்ச் பண்ணணும், இப்போ ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ்லேருந்து கம்யூனிட்டி காமன் கிரியேட்டிவ் அப்லோட் பண்ணுறேன், இல்லை லாங்குவேஜ் ஏதோ சேஞ்ச் பண்ணுறேன், அந்த மாதிரி வேறு ஏதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணிட்டு டிஃபால்ட்டில் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ ஒரு டைம் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான டேகு டிஸ்கிரிப்ஷனோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஃபால்ட்லேருந்து எடுத்துக்கும். உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒர்க்கு கம்மி, ஜஸ்ட் நீங்கள் அப்லோட் மட்டும் பண்ணால் போதும். ஒவ்வொரு டைமும் இப்போ சிஸ்டத்துக்கோ இல்லை மொபைலோட வெப்சைட்டுக்கோ வந்து லாகின் பண்ணி உங்கள் டேகோ டிஸ்கிரிப்ஷன் ஆல்டர் பண்ணுறது தேவைப்படாது. அதனால் வந்துட்டு உங்களுக்கு சின்ன ஒர்க்கு வந்து சில கொஞ்சம் உங்களுக்கு வந்து டைம் வந்து கொஞ்சம் கம்மியாகும், எடிட்டிங் இல்லை அப்லோட் பண்ணுற ஒர்க் வந்து கொஞ்சம் கம்மியாகும். அதனால இந்த டிக் வந்து இந்த ஆப்ஷன் வந்து மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள். மேபி நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தென் யூடியூபராக இருந்தால் இந்த ஆப் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இல்லை இதுமாரி தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே.